இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு ஏப்ரல் 15க்கு பின் 2.3 லட்சத்துக்கும் கீழ் வந்தது. மற்ற மாநிலங்களில் பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் நாட்டில் அதிக அளவாக தமிழகத்தில் 35483 பேர் ஒரே நாளில் பாதிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் முழு ஊரடங்கு அமல். மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. காய்கனி கடைகள் செயல்படாததால் நடமாடும் வாகனங்கள் மூலம் விற்பனை. தேவைக்கு ஏற்ப வாகனங்கள் அதிகரிக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். ரெம்டெசிவிர் மருந்தை ஆன்லைனில் வாங்க முயல வேண்டாம். போலியான வலைதளங்களில் பணம் செலுத்திய பலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு. மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள யாஸ் புயல் அதிதீவிர புயலாக மாறும் என எச்சரிக்கை. ஒரிசா வங்கதேசம் இடையே புதன்கிழமை கரையை கடக்கும் என தகவல். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு ஏப்ரல் 15க்கு பின் 2.3 லட்சத்துக்கும் கீழ் வந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,22,315 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 4,454 பேர் உயிரிழந்ததை அடுத்து இந்தியாவில் இதுவரை கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியது. அமெரிக்கா, பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியுள்ளது. இந்நிலையில் கொரோனா சிகிச்சையில் உள்ளவர்கள் எண்ணிக்கையும் குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மற்ற மாநிலங்களில் பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் நாட்டில் அதிக அளவாக தமிழகத்தில் 35483 பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு பொது முடக்கம் இன்று காலை முதல் அமலுக்கு வந்தது. மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள், பால் விற்பனையகங்கள், குடிநீர் மற்றும் தினசரி பத்திரிகை விநியோகம் போன்றவை தவிர்த்து பிற கடைகள் உள்ளிட்டவை இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மே 31 வரை காய்கறி மளிகை கடைகள், இறைச்சி கடைகள் இயங்க அனுமதி இல்லை என்பதால் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் உணவு வேளையின்போது பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் பங்குகளும் ஏடிஎம் மையங்களும் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் 1/3 ஊழியர்களுடன் மட்டுமே இயங்கும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முழு ஊரடங்கு காரணமாக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நகர் பகுதியில் அவசியமின்றி சுற்றித் திரிந்தவர்களின் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் நுழைவு வாயில் பகுதியான பரமத்தி வேலூர் தேசிய நெடுஞ்சாலை காவிரி பாலத்தில் இ பாஸ் இன்றி வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பினர். ராமநாதபுரம் மாவட்ட பேருந்து நிலையம், பரமக்குடி, முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி, சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இன்றி பொது முடக்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலேயே இருந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வழியாக தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை முதல் வாகனங்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்ட நிலையில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. முறையான ஆவணங்கள் இல்லாமல் சுற்றியவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பால் கடை, மருந்து கடை உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த 10,000 மீனவர்கள் தளர்வற்ற முழு ஊரடங்கு காரணமாக மீன்பிடிக்கச் செல்லவில்லை.
இந்நிலையில் வேதாரண்யம் கடைவீதியில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் சாலையில் நடமாடினர். தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எவ்வித தளர்வுகளும் இல்லாமல் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் சென்னையில் 20,000 காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர் எனவும் மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கை மீறி வெளியே வருவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழனியில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு தேவையான காய்கறிகளை கொண்டு செல்ல 60 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி காய்கறிகள் பழங்கள் கிடைக்க சத்தியமங்கலம் நகராட்சி சார்பில் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் பழங்கள் விற்பனை தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம், ராமநாதபுரம், போகலூர், நயினார்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் தோட்டக்கலை உதவி இயக்குநர் மூலம் 238 நடமாடும் காய்கறி வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் காய்கனிகளை விற்பனை செய்ய 13 நடமாடும் காய்கனி கடைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஒரு நடமாடும் கடை 2 அல்லது 3 வார்டுகளுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் நடமாடும் காய்கறி விற்பனை தொடங்கப்பட்டது. அதன்படி உழவர் சந்தை சார்பில் 6 வண்டிகளில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட உள்ளன. பொதுமக்கள் காய்கறிகளை தேர்ந்தெடுக்க வேண்டாம் எனவும் 1/2 கிலோ 1 கிலோ என பேக் செய்து காய்கறிகள் விற்பனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டம் கூடுவதை தவிர்க்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக 10 வாகனங்களில் காய்கறி விற்பனை தொடங்கப்பட்டது. உழவர் சந்தை பகுதியில் இருந்து 4 கிலோ காய்கறிகள் அடங்கிய ஒரு பை 120 ரூபாய் என வீதி வீதியாக விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. முதற்கட்டமாக திருத்துறைப்பூண்டியில் நகர்ப்பகுதிக்கு 4 வாகனங்களும் ஒன்றிய பகுதிகளில் 6 வாகனங்களும் இயக்கப்படுகிறது. தேவைக்கு ஏற்ப வாகனங்கள் அதிகரிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் யாஸ் புயல் உருவாகி உள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் சென்னை, எண்ணூர், புதுச்சேரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் மத்திய கிழக்கு பகுதிகளில் சென்னைக்கு வடகிழக்கே சுமார் 1,000 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு அந்தமான் அருகே உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது புயலாக மாறியுள்ளது. இப்புயலானது அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசா மற்றும் புவனேஸ்வர் அருகே 26ஆம் தேதி கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நாகை, புதுச்சேரி, கடலூர், சென்னை, பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் முழு ஊரடங்கு நேரத்தில் கூட வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் அதிகளவில் சென்று வருவதால் அவசியம் இல்லாமலும் ஈ பதிவு இல்லாமலும் அத்துமீறி சுற்றியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதோடு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்தை பொதுமக்கள் ஆன்லைனிலோ அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாகவோ வாங்க முயல வேண்டாம் என சென்னை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆன்லைன் மூலமும் போலியான வலைதளங்களிலும் பணம் செலுத்தி ஏமாறும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பாக சென்னையில் கிண்டி, பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 14 வழக்குகள் பதிவாகியுள்ளன. ரெம்டெசிவிர் மருந்தை போலி ஆவணங்கள் மூலம் வாங்கி பதுக்கியதாகவும் அதிக விலைக்கு விற்றதாகவும் இதுவரை 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து இணையதளம் மூலம் முன்பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று சென்னை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். 55 வயதான இவருக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு கருப்பு பூஞ்சி நோயின் பாதிப்பு இருப்பதும் கண், மூளை உள்ளிட்ட பகுதிகளை பாதித்து இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவருக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
தமிழகத்தில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமலுக்கு வந்ததால் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த திருமணங்கள் கோவில்கள் முன் சாலைகளில் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் முன் உள்ள சாலையில் 20க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. பெரம்பலூர் பெருமாள் கோவிலில் அதிகாலையிலேயே திருமணங்கள் நடைபெற்றன. குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே கலந்து கொண்டாலும் சிலர் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் இருந்ததை காண முடிந்தது. அதேபோல் சிலர் ஊரடங்கு உத்தரவை மீறி கோவிலுக்கு உள்ளே சென்று திருமணம் நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அம்மா உணவகம் வழக்கம் போல் செயல்பட்டது. அம்மா உணவகத்துக்கு செல்வோரை தடுக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதை அடுத்து உரிய ஆவணங்களை காண்பித்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆதரவற்றோர், கூலி தொழிலாளர்கள் என பலரும் அம்மா உணவகத்தால் பயன்பெற்றனர். காஞ்சிபுரம் நகரில் பல்வேறு இடங்களில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ தேவைக்காக அனுமதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களை தவிர மற்ற அனைத்து வாகனங்களையும் மடக்கி பிடித்தனர். அதோடு வாகனங்களையும் பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதுவரை 300க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களை சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல தனியார் ஆம்புலன்ஸ் அதிக கட்டணம் வசூலிப்பதாக உயிரிழந்தோரின் உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் 500க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று மட்டும் 11 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்தனர். மருத்துவமனையில் இருக்கும் அமரர் ஊர்தியை எதிர்பார்த்திருந்த நிலையில் வெளியே சென்ற அமரர் ஊர்தி வாகனம் திரும்பாததால் தனியார் ஆம்புலன்ஸ் வாகனத்தை நாடினர். தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி வழக்கமாக வாங்கும் கட்டணத்தை விட பல மடங்கு அதிகமாக வசூலித்ததாக குற்றம் சாட்டியுள்ள உயிரிழந்தோரின் உறவினர்கள் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் அத்தியாவசிய சேவை பணிகளுக்கு அலோபதி மருத்துவர்கள், ஆயுஷ் மருத்துவர்கள், பிஎஸ்சி நர்சிங், பொது நர்சிங் படித்தவர்கள், இந்தியாவில் பதிவு செய்ய காத்திருக்கும் வெளிநாட்டு மருத்துவ பட்டம் பெற்ற மருத்துவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள், பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள் ஆகியோர் இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். குறிப்பிடப்பட்டுள்ள அனைவரும் registration.madurai.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் எனவும், பணியிடங்களுக்கான விண்ணப்ப பதிவு இம்மாதம் 30ஆம் தேதியோடு முடிவடையும் எனவும் மதுரை ஆட்சியர் அனிஷ் சேகர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நாகை மயிலாடுதுறை மருத்துவமனைகளில் ஏற்பட்டுள்ள மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறையை போக்க 50 மருத்துவர்கள், 100 செவிலியர்கள் மற்றும் பல்நோக்கு பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். கொரோனா என்பது இன்று அரசு அறிவித்த விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால், அதாவது கைகளுக்கு உரை, முகக்கவசம் மற்றும் சானிடரி கொண்டு முறையாக பயன்படுத்துவதனால் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. இதை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றால், அதாவது கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமென்றால் முகக்கவசம், கைகளுக்கு உரை மற்றும் சானிடைசர் போட்டுக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கும்பல் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் பொதுமக்கள் கூடுகின்ற பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் செல்கின்ற போது கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தனி மனித இடைவெளியை முறையாக பின்பற்றினால் கொரோனாவை தடுக்க முடியும். நம்ம வந்து மக்களிடையே நம்ம கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ் சானிடைஸ் ப்ரே பண்ணிக்கணும். அப்படின்னா போய் குளிச்சுட்டு தான் வரணும். நம்ம அதிக கூட்டம் உள்ள இடத்துல போகிறதுனாலையும் அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் உரசிக்கிட்டு நிற்கிறதுனாலையும் அவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு படுது. நம்ம கைகாலை வீட்டுக்கு வரையில் கழுவாமல், நம்ம முகக்கவசம் போடாமல் மக்களோட மக்களாக பேசுறதுனால அது கொரோனா பரவுது, அதிகமாக பரவுது. மக்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே பரவுது. அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, டெய்லி ஆவி பிடிக்கிறேன், டெய்லி ரெண்டு நாள் கொடுத்த கபசுர நீர் குடிக்கிறேன். நாங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷனுக்காக இங்கே வெளில போகிறதில்ல. அத்தியாவசிய தேவைன்னா மட்டும்தான் போகிறோம் வரோம்.
மாஸ்க் அணிச்சுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் கொரோனா பரவாமல் இருக்கிறது. பயம் போயிருச்சு. முன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்க, இப்போ ஒன்றும் நம்ம செய்யாது தான், நமக்கு வேக்சின் வந்துருச்சு, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் நகரில் பல்வேறு இடங்களில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ தேவைக்காக அனுமதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களை தவிர மற்ற அனைத்து வாகனங்களையும் மடக்கி பிடித்தனர். அதோடு வாகனங்களையும் பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதுவரை 300க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சார்லஸ் நகர் பகுதியில் காவிரி கூட்டுக் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து குழாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் சரி செய்யும் பணியில் குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் முழுவதும் மக்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்களை வீதிதோறும் விற்பனை செய்ய 96 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனை செய்ய தமிழக அரசு சார்பில் நடமாடும் காய்கறி வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை திருப்பூர் தெற்கு மன்ற தொகுதி உறுப்பினர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே போலீசாரின் வாகன சோதனையில் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் காளீஸ்வரி என்ற பெண்ணுக்கு அடையாள அட்டை காண்பித்தும் காவல்துறையினர் 1000 ரூபாய் அபராதம் விதித்ததால் காவல்துறையினரிடம் அப்பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல்லில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பால் மற்றும் மருந்து கடைகளை தவிர மற்ற அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு உள்ளன. நகர் முழுவதும் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரடங்கு நேரத்தில் தேவையில்லாமல் ஊர் சுற்றுபவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்ய உள்ளவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனை முடிவில் நோய் தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட பின்னரே காய்கறி மற்றும் மளிகைக் கடை உரிமையாளர்கள் வீடுகளுக்கு சென்று விநியோகம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்ஸிஜன் நாமக்கல், திருநெல்வேலி, தேனி, தூத்துக்குடி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு மொத்தம் 28.12 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் அனுப்பப்பட்டுள்ளது என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பேட்டையில் வேறு வேறு இடங்களில் நிகழ்ந்த விபத்துகளில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 5 பேர் காயமடைந்துள்ளனர். ஊரடங்கு தளர்வால் நோய் பரவ வாய்ப்பு அதிகரித்திருப்பது ஒருபுறம் இருந்தாலும் விபத்துகளில் பலர் காயமடைந்திருப்பதும் உயிரிழந்திருப்பதும் மருத்துவமனை வட்டாரத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கரூர் திருச்சி புறவழிச்சாலையில் சென்ற கார்கள் ஒன்றுக்கொன்று முந்திச் செல்ல முற்பட்ட போது 3 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் புது மாப்பிள்ளை உட்பட 2 உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் கொரோனா குறித்து விழிப்புணர்வு பரப்புரை ஆடியோ சிடி காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டது. கொரோனா தொற்றின் அபாயம் குறித்தும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் ஊரடங்கின் முக்கியத்துவம் குறித்தும் பாடல்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆடியோ சிடி வெளியிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே காவல்துறையினரின் வாகன தணிக்கையின் போது லாரியில் கடத்தி வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20,055 லிட்டர் எரிசாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக லாரி ஓட்டுநரை கைது செய்துள்ள காவல்துறையினர் லாரியையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே அருணாவரம் ஒட்டம்பட்டு வயல் பகுதிகளில் அரக்கண்டநல்லூர் காவல்துறையினர் சோதனை செய்ததில் சுமார் 1500 லிட்டர் சாராயம் காய்ச்ச தேவையான ஊரல்கள் இருப்பது தெரிய வந்தது. அதை தரையில் கொட்டி அழித்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட்டில் இயங்கி வந்த சேட்டு என்பவருக்கு சொந்தமான காய்கறி கடையில் நள்ளிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அருகில் இருந்த கடைக்கும் தீ பரவியுள்ளது. விபத்தில் சுமார் 15,000 மதிப்புள்ள காய்கறிகள் எரிந்து சேதமானது என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செய்யாறு தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தினர். இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மாணவர் விடுதியில் தற்காலிகமாக 85 படுக்கைகள் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ளன. பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் விரைவில் இந்த மையம் செயல்பாட்டுக்கு வரும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.